சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடியின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணி சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நிலையில் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. செமன் குவாரி விவகாரத்தில் அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்திய வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதில் கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாகவும் சோதனையின் முடிவில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட 41 கோடியே 90 லட்சம் ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடு முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 90 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகையை கோப்புக்கு எடுத்த முதன்மை அமர்வு நீதிபதி வழக்கை 12வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டார். இதனையடுத்து வழக்கு கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 5 பேர் நேரில் ஆஜராகினர். அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணை டிசம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.